पर पीडभूमिगळ தீபகற்ப பீடபூமி வட இந்திய சமவெளிக்கு தெற்கே அமைந்துள்ளது. இதனுடைய பரப்பளவு சுமார் 16 லட்சம் சதுர கிலோமீட்டர் ஆகும். இது நாட்டின் மொத்த பரப்பளவின் பாதியாகும். இந்தியாவின் மிகப்பெரிய இயற்கை பிரிவாகவும் இது உள்ளது. தொன்மையான பாறை அமைப்புகளையும் பல குன்றுகளையும் சிறு பீடபூமிகளையும் கொண்டு ஆற்று பள்ளத்தாக்குகளால் பிளவுபட்டும் காணப்படுகிறது. தீபகற்ப பீடபூமியின் எல்லைகளை பார்க்கும் பொழுது வடமேற்கே ஆரவல்லி மலைத்தொடரும், வடக்கு பகுதியில் பண்டல்கண்ட் கைமூர், வடகிழக்கு பகுதியில் ராஜ்மஹால் குன்றுகளோடும், மேற்கில் மேற்கு தொடர்ச்சி மலைகளும், கிழக்கு பகுதியாக கிழக்கு தொடர்ச்சி மலைகளும் இந்த தீபகற்ப பீடபூமியின் எல்லைகளாக உள்ளன. இந்த பீடபூமியின் பெரும்பகுதி உயரம் 600 மீட்டர் ஆகும். கடல் மட்டத்திலிருந்து 600 மீட்டர் உயரமாக அமைந்துள்ளது. இதனுடைய உயரமான சிகரம் ஆனைமுடியாகும். கடல் மட்டத்திலிருந்து 2695 மீட்டர் உயரமாகும். தீபகற்ப பீடபூமியானது மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி சரிந்துள்ளது. இது கோண்ட்வானா நிலப்பகுதியின் ஒரு பகுதியாகும். தீபகற்ப பீடபூமியில் இருக்கக்கூடிய ஆற்றின் மூப்பு நிலை காரணமாக ஆறுகள் அனைத்துமே அகலமாகவோ மற்றும் ஆழமட்ட பள்ளத்தாக்குகளையும் உருவாக்கியுள்ளது. நர்மதி ஆறானது தீபகற்ப பீடபூமியை இரு பெரும் பகுதிகளாக பிரிக்கிறது. வடபகுதி மத்திய உயர்நிலங்கள் என்றும், தென்பகுதி வந்து தக்காண பீடபூமி என்றும் அழைக்கப்படுகிறது. நர்மதி ஆறு தீபகற்ப பீடபூமியை இரண்டு பெரும் பகுதிகளாக பிரிக்கிறது. வடபகுதி மத்திய உயர்நிலங்கள், தென்பகுதி தக்காண பீடபூமி. விந்திய மலைக்கு தென்பகுதியில் பாயக்கூடிய ஆறுகளான கோதாவரி, மகாநதி, காவிரி மற்றும் கிருஷ்ணா போன்ற ஆறுகள்லாம் கிழக்கு நோக்கி பாய்ந்து வங்காள விரிகுடா கடலில் கலக்கின்றன. அதாவது கோதாவரி, மகாநதி, காவிரி, கிருஷ்ணா போன்ற ஆறுகள்லாம் கிழக்கு நோக்கி பாய்ந்து வங்காள விரிகுடாவில் கலக்கின்றன. விந்திய மலையின் தென்பகுதியில் உள்ள பிளவு பள்ளத்தாக்குகளினால நர்மதை மற்றும் தபதி போன்ற ஆறுகள் மேற்கு நோக்கி பாய்ந்து அரபிக்கடலில் கலக்கிறது. மத்திய உயர்நிலங்கள் இது நர்மதை ஆற்றிற்கும் வடபெரும் சமவெளிக்கு இடையே அமைந்துள்ளது. வடக்கு பகுதியில் ஆரவல்லி மலைத்தொடர் அமைந்துள்ளது. இது வடமேற்காக குஜராத்திலிருந்து ராஜஸ்தான் வழியாக டெல்லி வரைக்கும் 700 கிலோமீட்டர் வரைக்கும் நீண்டுள்ளது. டெல்லி ஏறுகணும் இதனுடைய உயரம் 400 மீட்டர் ஆகும். தென்மேற்கில் இதனுடைய உயரம் 1500 மீட்டர் உயரமாகும். இந்த ஆரவல்லி மலைத்தொடரின் மிக உயர்ந்த சிகரம் குரு சிகர் ஆகும். கடலிலிருந்து 1722 மீட்டர் உயரம் கொண்டது இந்த குரு சிகர். இது ஆரவல்லி மலைத்தொடரின் உயர்ந்த சிகரமாகும். அடுத்ததாக மாளவ பீடபூமி. மாளவ பீடபூமி மேற்கு பகுதியில் உள்ள மத்திய உயர்நிலமாகும். இது ஆரவல்லி மலைத்தொடருக்கு தென்கிழக்கிலும், விந்திய மலைக்கு வடக்கு பகுதியிலும் இந்த மாளவ பீடபூமி அமைந்துள்ளது. சம்பல், பீட்வா, கென் போன்ற ஆறுகள் பாய்ந்து யமுனை ஆற்றுடன் கலக்கின்றன. இந்த பீடபூமியின் கிழக்கு தொடர் பகுதி பார்த்தீங்கன்னா பண்டல்கண்டு என்றும், அதனுடைய தொடர்ச்சி வந்து பாகல்கண்டு என்றும் நாம் அழைக்கிறோம். அடுத்தது சோட்டா நாகப்பிரிய பீடபூமி. இந்த கனிம வளங்கள் நிறைந்த மத்திய உயர்நிலப் பகுதி. மத்திய உயர்நிலங்களின் வடகிழக்கு பகுதியில் இது அமைந்துள்ளது. ஜார்க்கண்ட் மாநிலத்தில் பெரும் பகுதியாகவும், மேற்கு வங்காளம், பீகார், சட்டீஸ்கர், ஒடிசாவின் சில பகுதிகளையும் உள்ளடக்கியது. இரும்புத்தாது மற்றும் நிலக்கரி போன்ற கனிம வளத்திற்கு புகழ் பெற்றது. சோட்டா நாகப்பிரிய பீடபூமி வந்து கனிம வளத்திற்கு பெயர் பெற்ற ஒரு பீடபூமியாகும். தக்காண பீடபூமி இது தீபகற்ப பீடபூமியின் மிகப்பெரிய இயற்கை அமைப்பு ஆகும். முக்கோண வடிவம் கொண்டது. வடமேற்கில் விந்திய சாத்புரா மலைத்தொடர்களும், வடக்கே மகாதேவ் மைக்காலா குன்றுகளும், வடகிழக்கில் ராஜ்மஹால் குன்றுகளும், மேற்கில் மேற்கு தொடர்ச்சி மலைகளும், கிழக்கே கிழக்கு தொடர்ச்சி மலைகளும் இதனுடைய எல்லைகளாக கொண்டு
காணப்படுகிறது. தக்காண பீடபூமியின் பரப்பளவு 7 லட்சம் சதுர கிலோமீட்டர் ஆகும். இதனுடைய உயரம் 500 மீட்டர் இருந்து 1000 மீட்டர் வரைக்கும் வேறுபடுகிறது. மேற்கு தொடர்ச்சி மலைகள் தீபகற்ப பீடபூமியின் மேற்கு விளிம்பு பகுதியில் காணப்படுகிறது. மேற்கு கடற்கரைக்கு இணையாக இந்த மேற்கு தொடர்ச்சி மலைகள் செல்கிறது. இதனுடைய வடப்பகுதி வந்து சயத்ரி என்று அழைக்கப்படுகிறது. இதன் உயரமானது, அதாவது மேற்கு தொடர்ச்சி மலையின் உயரமானது, தெற்கு நோக்கி செல்ல செல்ல அதிகரிக்கிறது. இதில் உள்ள மிக ஆனைமலை, ஏலக்காய் மலை, பழனிமலை இவையெல்லாம் சந்திக்கும் பகுதிகளில் தான் பார்த்திங்கன்னா ஆனைமுடி சிகரம் அமைந்துள்ளது. இதுதான் மேற்கு தொடர்ச்சி மலையின் மிக உயர்ந்த சிகரம், தென்னிந்தியாவின் மிக உயர்ந்த சிகரம், தீபகற்ப பீடபூமியின் மிக உயர்ந்த சிகரம் ஆனைமுடி சிகரம். இந்த மேற்கு தொடர்ச்சி மலையில் தான் கோடை வாழிடமான, அதாவது சுற்றுலா தலமான கொடைக்கானல் அமைந்துள்ளது. கிழக்கு தொடர்ச்சி மலைகள் இவை தென்மேற்கு பகுதியிலிருந்து வடகிழக்கு நோக்கி நீண்டு செல்லக்கூடிய ஒரு மலைகள். தீபகற்ப பீடபூமியின் கிழக்கு விளிம்பு பகுதியில் அமைந்துள்ள ஒரு மலை. இந்த மலைத்தொடர்கள் வந்து பூர்வாத்ரி என்று அழைக்கப்படுகிறது. மேற்கு தொடர்ச்சி மலைகள் சயத்ரி, கிழக்கு தொடர்ச்சி மலைகள் பூர்வாத்ரி என்றும் அழைக்கப்படுகிறது. இது தொடர்ச்சியான மலைகள் கிடையாது, இடைவெளியிட்டு இடைவெளியோட காணப்படக்கூடிய ஒரு மலைத்தொடர். இந்த கிழக்கு மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலைகள்னு பார்த்தீங்கன்னா கர்நாடகா தமிழ்நாடு எல்லையில் உள்ள நீலகிரி மலையில் வந்து ஒன்றிணைகிறது. மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா, பெண்ணாறு, காவிரி இந்த ஆறுகளால் அரிக்கப்பட்டு பிளவுபட்ட குண்டுகளாக தான் இந்த கிழக்கு தொடர்ச்சி மலைகள் வந்து காணப்படுகிறது. அடுத்து கடற்கரை சமவெளிகள். இந்த தீபகற்ப பீடபூமியானது குறுகலான பல வேறுபட்ட அகலத்துடைய வடக்கு தெற்காக அமைந்துள்ள கடற்கரைகளால் சூழப்பட்டுள்ளது. ஆறுகள், கடல் அலைகள் அரித்தல் மற்றும் படி வைத்தல் செயல்களால் தான் இந்த கடற்கரை சமவெளிகள் உருவானது. இரண்டு வகையான கடற்கரை சமவெளிகள், ஒன்று மேற்கு கடற்கரை சமவெளி, இன்னொன்று கிழக்கு கடற்கரை சமவெளிகள் ஆகும். இரண்டு வகையான கடற்கரை சமவெளிகள், ஒன்று மேற்கு கடற்கரை சமவெளி, மற்றொன்று கிழக்கு கடற்கரை சமவெளி. மேற்கு கடற்கரை சமவெளி இது மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் அரபிக்கடலுக்கும் இடையே அமைந்துள்ளது. வடக்கில் ராணா கச்சு முதல் தெற்கில் கன்னியாகுமரி வரைக்கும் நீண்டு காணப்படுகிறது. இதனுடைய அகலம் 10 கிலோமீட்டர் முதல் 80 கிலோமீட்டர் வரை வேறுபடுகிறது. மேற்கு கடற்கரை சமவெளியானது ஒரு மணற் கடற்கரை, மணல் குண்டுகள் அதிகமாக காணப்படுகிறது. கழிமுகங்கள், காயல்கள், எஞ்சிய குண்டுகள் மற்றும் சரளை மணல் மேடுகள் போன்ற நிலத்தோற்றங்களை கொண்டது தான் இந்த மேற்கு கடற்கரை சமவெளி. மேற்கு கடற்கரை சமவெளியின் வடப்பகுதி வந்து கொங்கண கடற்கரை என்றும், மத்திய பகுதி கனரா கடற்கரை, தென்பகுதி மலபார் கடற்கரை என்றும் அழைக்கப்படுகிறது. மேற்கு கடற்கரை சமவெளி 3 வகையாக பிரிக்கப்படுகிறது. வடப்பகுதி கொங்கண கடற்கரை, மத்திய பகுதி கனரா கடற்கரை, தென்பகுதி வந்து மலபார் கடற்கரை என்றும் அழைக்கப்படுகிறது. இதனுடைய அகலம் 20 கிலோமீட்டர் முதல் 100 கிலோமீட்டர் வரை அகலமும் 550 கிலோமீட்டர் நீளமும் கொண்டு இதன் தென்பகுதி மலபார் கடற்கரை என்று அழைக்கப்படுகிறது. சரிங்களா, ஆழமில்லாத பல காயல்கள், உப்பங்கழிகள் மற்றும் டெரிஸ் போன்றவை இந்த கடற்கரை பகுதியில் காணப்படுகின்றது. வேம்பநாடு ஏரி இந்த பகுதியில் காணப்படக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஏரி. வேம்பநாடு ஏரி மிக முக்கியமான ஒரு பகுதி, அதாவது மேற்கு கடற்கரையில், மேற்கு கடற்கரை சமவெளியில் அமைந்துள்ள ஒரு ஏரி வேம்பநாடு ஏரி ஆகும். கிழக்கு கடற்கரை சமவெளி இது கிழக்கு தொடர்ச்சி மலைக்கும் வங்காள விரிகுடாவிற்கும் இடையிலே அமைந்துள்ள ஒரு சமவெளியாகும். இது மேற்கு வங்காளம், ஒடிசா, ஆந்திர பிரதேசம், தமிழ்நாடு வரைக்கும் நீண்டு காணப்படுகிறது. இது கிழக்கு நோக்கி பாயக்கூடிய ஆறுகளால் படிய வைக்கப்பட்ட வண்டல் படிவுகளாலானது. மகாநதிக்கும் கிருஷ்ணாவிற்கும் இடையிலே
அதாவது மகாநதிக்கும் கிருஷ்ணா நதிக்கும் இடைப்பட்ட பகுதி வடசர்க்கார் என்றும், கிருஷ்ணா மற்றும் காவிரி ஆற்றிற்கு இடைப்பட்ட பகுதி வந்து சோழமண்டல கடற்கரை என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த அதாவது மேற்கு கடற்கரை வந்து கனரா கடற்கரை, கனரா கடற்கரை, மலபார் கடற்கரை என்று பிரிக்கப்படுவது போல, கிழக்கு கடற்கரை சமவெளியானது சோழமண்டல கடற்கரை வடசர்க்கார் என்று பிரிக்கப்படுகிறது. மேற்கு கடற்கரையானது கொங்கண கடற்கரை, கனரா கடற்கரை, அதற்கடுத்து மலபார் கடற்கரை என்று பிரிக்கப்படுகிறது. அதே போல கிழக்கு கடற்கரை சமவெளியானது சோழமண்டல கடற்கரை வடசர்க்கார் என்றும் பிரிக்கப்படுகிறது. இந்த கிழக்கு கடற்கரை சமவெளினால் உலகின் இரண்டாவது பெரிய கடற்கரையான சென்னை மெரினா கடற்கரை வந்து அமைந்துள்ளது. மகாநதி டெல்டாவிற்கு தென்மேற்கே அமைந்துள்ள ஏரி சிலிக்கா ஏரி. இந்த சிலிக்கா ஏரி தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய காயல் ஏரியாகும். அதே நேரம் கோதாவரி மற்றும் கிருஷ்ணா ஆற்றுக்கு இடையே கொல்லேரி ஏரி அமைந்துள்ளது. தமிழ்நாடு ஆந்திர பிரதேச எல்லையில் பழவேற்காடு ஏரி அமைந்துள்ளது, அது புலிக்கட்டு ஏரினும் அழைப்பார்கள். கிழக்கு கடற்கரை சமவெளியில் மூன்று ஏரிகள் இருக்கிறது. சிலிக்கா ஏரி இந்தியாவின் மிகப்பெரிய காயல் ஏரி, அடுத்து கொல்லேரி ஏரி, தமிழ்நாடு மற்றும் ஆந்திர பிரதேசத்தின் எல்லையில் பழவேற்காடு ஏரி அமைந்துள்ளது. மேற்கு கடற்கரை சமவெளியில் வேம்பநாடு ஏரி அமைந்துள்ளது. அடுத்ததாக இந்திய நிலப்பகுதியில் மற்றொரு முக்கியமான அம்சம் தீவுகள். ரெண்டு பெரும் தீவு கூட்டங்கள் உள்ளன. 572 தீவுகளை கொண்ட அந்தமான் நிக்கோபார் தீவுகள் வங்காள விரிகுடாவில் அமைந்துள்ளது. 27 தீவு கூட்டங்களை கொண்ட லட்சத்தீவுகள் வந்து அரபிக்கடலில் அமைந்துள்ளது. அந்தமான் நிக்கோபார் தீவுகள் இது புவியோட உள் இயக்க விசைகள், புவியின் உள் இயக்க விசைகள் மற்றும் எரிமலைகளால் உருவானது. இந்தியாவில் செயல்படக்கூடிய ஒரே எரிமலை அந்தமான் நிக்கோபார் தீவு கூட்டத்தில் இருக்கக்கூடிய பாரந்தீவாகும். இது கடலடி மலைத்தொடரின் மேல் பகுதிகள் தான் இந்த அந்தமான் நிக்கோபார் தீவுகளாகும். இது பூமத்திய ரேகைக்கே பக்கத்தில் இருக்கிறதுனால அதிக ஈரப்பதம் கொண்ட ஒரு பகுதியாகவும் அதிக வெப்பம் கொண்ட ஒரு காலநிலை நிலவுவதாலும் அடர்ந்த காடுகள் இங்கு அதிகமாக காணப்படுகிறது. இந்த தீவின் பரப்பளவு பார்த்திங்கன்னா 8,249 சதுர கிலோமீட்டர் ஆகும். இதை ரெண்டு பிரிவாக பிரிக்கலாம். ஒன்று வடப்பகுதி வந்து அந்தமான் என்றும் தென்பகுதி வந்து நிக்கோபர் என்றும் அழைக்கப்படுகிறது. நாட்டின் மிகவும் அமைவிட முக்கியத்துவம் வாய்ந்தது. இதனுடைய தலைநகரம் போர்ட் பிளேயர். இது 10 டிகிரி கால்வாய் வந்து அந்தமான் நிக்கோபார் தீவு கூட்டங்களை நிக்கோபார் தீவு கூட்டங்களிலிருந்து பிரிக்கிறது. இந்த நிக்கோபரின் தென்கோடி முனை வந்து இந்திரா முனை என்று அழைக்கப்படுகிறது. ஏற்கனவே பார்த்துப்போம் இந்தியாவின் தென்கோடி பகுதி வந்து இந்திரா முனை, இந்திய நிலப்பகுதியின் தென்முனை குமரி முனை, நிக்கோபரின் தென்கோடி முனை இந்திரா முனை இங்கு காணப்படுகிறது. அடுத்ததாக லட்சத்தீவுகள். லட்சத்தீவுகள் அரபிக்கடலில் அமைந்துள்ளது, இந்தியாவின் மேற்கு பகுதிகளில் அமைந்துள்ளது. இது முருகை பாறைகளால் ஆன ஒரு தீவு. இதனுடைய பரப்பளவு 32 சதுர கிலோமீட்டர் ஆகும். லட்சத்தீவுகளின் தலைநகரம் கவரத்தி. 8 டிகிரி கால்வாய் வந்து மாலத்தீவிலிருந்து லட்சத்தீவு கூட்டங்களை வந்து பிரிக்கிறது. மனிதர்கள் வசிக்காத பிட் தீவு பறவைகள் சரணாலயம் இந்த லட்சத்தீவு பகுதிகளில் தான் காணப்படுகிறது. லட்சத்தீவு, மினிக்காய் மற்றும் அமினி தீவு கூட்டங்களை 1973 முதல் லட்சத்தீவுகள் என்று அழைக்கப்படுகிறது.